நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ஃபோர்னேட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் விமானங்கள் விபத்துக்களில் சிக்கும்போது உண்மையில் என்ன நடந்தது என்பதை கண்டறிவதற்கு கருப்பு பெட்டிகள் உதவுகின்றன அந்த கருப்பு பெட்டிகள் பற்றி பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டு பாகங்களும் ஒருங்கிணைந்த அமைப்பே கருப்பு பெட்டி இதில் எஃப்டிஆர் அமைப்பு விமான என்ஜின் செயல்திறன் உள்ளிட்ட தகவல்களை பதிவு செய்யுது விமானம் பறக்கும் உயரம் மற்றும் வேகம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் எப்டிஆர் அமைப்பு பதிவு செய்யும் விமானம் விபத்தில் சிக்கினால் என்ன நடந்தது என்பதை கண்டறிய விசாரணை குழுவிற்கு இந்த தகவல்கள் உதவும் அதே சமயம் சிவிஆர் அமைப்பானது காக்ஃபெட்டில் பைலட்டுகளுக்கு இடையே என்ன உரையாடல்கள் நடந்தது என்பதை பதிவு செய்யும் தரையில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகள் அந்த விமானத்தை தொடர்பு கொண்டு பேசிய உரையாடல்களையும் சிவிஆர் அமைப்பு பதிவு செய்யும் இதில் எஃப்டிஆர் அமைப்பு இருபத்தி ஐந்து மணி நேரத்திற்கு உண்டான தகவல்களை பதிவு செய்து வைத்திருக்கும் அதே சமயம் சிபிஆர் அமைப்பு கடைசி இரண்டு மணி நேரத்தில் காக்ஃபிட்டில் என்னென்ன உரையாடல்கள் நடந்தது என்பதை பதிவு செய்து வைத்திருக்கும் பொதுவாக விமானங்களின் பகுதியில் தான் கருப்பு பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் விபத்து நடந்தாலும் கருப்பு பெட்டி தப்புவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதால் பெரும்பாலும் பகுதியில் தான் இந்த கருப்பு பெட்டி வைக்கப்படுகிறது உலகம் முழுவதும் இதனை கருப்பு பெட்டி என்று அழைத்தாலும் உண்மையில் இது ஆரஞ்சு மற்றும் சிகப்பு நிறம் கலந்த பிரகாசமான வண்ணத்தில்தான் இருக்கிறது விபத்து நடைபெற்ற பிறகு வேகமாக கண்டறிய வேண்டும் என்பதை மனதில் வைத்துதான் கருப்பு பெட்டி ஆரஞ்சு மற்றும் சிகப்பு நிறம் கலந்த பிரகாசமான நிறத்தில் பெயிண்ட் செய்யப்படுகிறது இடிபாடுகளில் இந்த நிறம் விசாரணை குழு அதிகாரிகளின் பார்வைக்கு மிக எளிதாக புலப்படும் ஆனால் ஆரஞ்சு மற்றும் சிகப்பு நிறம் கலந்த பிரகாசமான வண்ணத்தில் இருக்கும்போது இதனை ஏன் கருப்பு பெட்டி என அழைக்கின்றனர் இதனை கருப்பு பெட்டி என கூறுவதற்கு பல்வேறு கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகிறது கருப்பு பெட்டி என்ற வார்த்தையே ஊடகங்கள் விரும்பி பயன்படுத்தியதாகவும் பின்னர் அந்த பெயரை நிலைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இதேபோல் பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் தெளிவான விளக்கம் இன்னும் இல்லை எனினும் விபரம் தெரிந்த யாரும் இந்த அமைப்பை கருப்பு பெட்டி என்றே கூறுவதில்லை விமானங்களில் பயன்படுத்தப்படும் மிகவும் முக்கியமான அமைப்பு என்பதால் கருப்பு பெட்டியை பல்வேறு கடுமையான சோதனைக்குட்படுத்திய பின்னர் தான் பயன்படுத்துவார்கள் தீ விபத்துகளில் தப்பி பிழைக்குமா அழுத்தத்தை தாங்குமா என்பது போன்ற பல்வேறு சோதனைகள் செய்யப்படும் இந்த சோதனைகளின் முடிவில் கருப்பு பெட்டி இயங்கக்கூடிய நிலையில் உள்ளதா என்பதையும் சோதனை செய்வார்கள் அதன் பிறகே அந்த கருப்பு பெட்டியை விமானங்களில் பயன்படுத்தப்படுவதற்கு அனுமதி வழங்கப்படும் விமானம் விபத்தில் சிக்கினால் சில சமயங்களில் கருப்பு பெட்டியை கண்டறிவதற்கு மிகவும் நீண்ட காலமாகும் அதுவரை கருப்பு பெட்டியை கண்டறியும் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏர் பிரான்ஸ் விமானம் அட்லாண்டிக் கடலில் விபத்தில் சிக்கியபோது கருப்பு பெட்டியை கண்டறிய சுமார் இரண்டு ஆண்டுகளானது ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட விபத்துக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை பற்றிய பல்வேறு முக்கிய தகவல்களை அந்த கருப்பு பெட்டி வழங்கியது இதன் காரணமாகத்தான் கருப்பு பெட்டியை விமானங்களில் பயன்படுத்துகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க